ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 18 எம்எல்ஏக்களோட தகுதி நீக்க வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இந்நிலையில 3வது நீதிபதி வந்து இந்த வழக்கை விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தங்க தமிழ்ச்செல்வன் அந்த தீர்ப்பு குறித்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகள் குறித்தும் கடுமையா வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இதனால ஒரு பெண் வழக்கறிஞர் தங்க தமிழ்ச்செல்வன் மேல கோர்ட் அவமதிப்பு வழக்கை தொடர்ந்திருக்காங்க. இது தொடர்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் நாராயணன் வந்து தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதுல தலைமை நீதிபதியை விமர்சிச்சது தொடர்பா விளக்கம் கேட்டிருக்காங்க. இது குறித்து தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மேல கோர்ட் அவமதிப்பு வழக்கு போட்டிருக்கீங்க, ஆனா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிய சக நீதிபதிகள் செய்தியாளர்களை சந்திச்சு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க மேலதான் ஏன் கோர்ட் அவமதிப்பு வழக்கு போடல, ஏன் என் மேல வந்து கோர்ட் அவமதிப்பு போட்டிருக்காங்க, இப்ப நடக்கிற இந்த அரசாங்கமானது எங்களை டார்கெட் பண்ணிதான் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க, என்ன சொன்னாலும் சரி சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து ஒருதலை பட்சமான தீர்ப்பு தான், எங்க 18 எம்எல்ஏக்கள் பக்கமும் வந்து நியாயம் இருக்கு. இந்நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு அப்படிங்கறத நான் கடைசி வரைக்கும் சொல்லுவேன் அப்படின்னு வந்து தங்க தமிழ்ச்செல்வன் கோபமா பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.